ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக சிக்கன் கபாப் எப்படி வீட்டிலையே ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி லெக் பீஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அவங்களே கேட்டோன்னா சிக்கன் கடையில் நமக்கு இந்த மாதிரி கோடு போட்டு கொடுப்பாங்க. சிக்கனே பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம அரைச்சி அதில் மசாலா சேர்க்கும் போது அதில் நல்லா மசாலாலாம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு ஒரு கிரேவி ஒன்று நம்ம அரைக்க போகிறோம். ஒரு மசாலா அது என்னென்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, ரெண்டு கரண்டி அளவுக்கு இந்த கரண்டி மாதிரி ரெண்டு கரண்டி அளவுக்கு பார்த்திங்கன்னா தயிர் நல்லா கெட்டி தயிராக சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அதோடய கிரேவி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி நம்ம அதோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்தாச்சு. இப்போ அதிலையே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ லெமன் சேர்த்தாச்சு. ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை சேர்த்தோம்னா தான் நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போது மசாலாலாம் என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்க போகிறோம். இப்போது இதெல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி சேர்க்கணும். கஸ்தூரி மேத்தி இருந்தால் சேருங்க, இல்லை அப்படின்னா ஆப்ஷன் தான். ஆனால் கஸ்தூரி மேத்தி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற அதே ஒரு வாசத்தோடு நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் நல்லா ஊறணும். 1 hour 1.5 மணி நேரத்துக்கிட்ட மாரி நல்லா ஊறினா தான் பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஊற விடுறோமோ அந்தளவுக்கு அந்த மசாலாலாம் சிக்கனில் பிடிச்சி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் போய் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு இது வீட்லேயே நீங்கள் இந்த மசாலா போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் இப்போ அந்த லெக் பீஸோடு சேர்த்து பீஸஸும் போட்டு பெரிய பெரிய பீஸாக இருக்கும் இல்லையா, அதையுமே போட்டு சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம 65 போடுற மாதிரியே அந்த மசாலாலே இந்த மாதிரி போட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா லெக் பீஸை பொறிச்சிட்டு நம்ம அதுவும் 65 மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா நான் 2 மணி நேரத்துக்கிட்டவே நான் ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ அது நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா நம்ம சிம் பண்ணியே தான் இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வரும். இது உள்ளெல்லாம் நல்லா மசால் நம்ம ஊற வைக்கும்போது இது உள்ளெல்லாம் நல்லா மசால் பிடிச்சிருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு அது நல்லா மேலே நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வேக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலையே சிக்கன் கபாப் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே இதை நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பெரிய பெரிய பீஸையும் பார்த்திங்கன்னா 65 மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம நார்மல் 65 செய்கிறத விடவே இது நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம லெமன் இதெல்லாம் போட்டு இந்த புதினா எல்லாம் அரைச்சி சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நல்லா வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நமக்கு சூப்பரான லெக் பீஸோட ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கபாப். இது நம்ம லெமன் பிழிஞ்சிட்டு வெங்காயத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா ஜூஸியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.